பழக்கம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம் வாழ்நாள் முழுமைக்குமான பரிகாரங்களை சொல்கிறேன்னு ஆரம்பித்தேன். அது 4வதுக்கே வீடியோ தீர்ந்து போயிடுச்சு. சரி, இந்த வீடியோவை தனியாக பார்த்தாலும் மக்களுக்கு பயன்படணும். அதுக்காக அந்த நடந்த கதை லக்னபாவம், லக்னபாவத்தினுடைய தோஷங்கள் குறையணும்னா இந்த ஆடை அலங்காரம் இதெல்லாம் விட்டுருணும். அதே போல் இந்த 2வதுபாவத்தின் எஃபெக்ட்ஸ் குறையணும்னா பேச்சை குறைக்கணும். அது பேச்சுங்கிறது அவசியம் கருதி பேசலாம், அது வேற கதை. ஆனால் சப்ஜெக்டை வந்து ப்ரொலாங் பண்ணுறது, ஓமானங்கள் ஓமேயங்கள் இதையெல்லாம் சொல்லி ஜல்லி அடிக்கிறத வந்து விட்டுறலாம். அதே போல் குடும்பம், குடும்பம் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா ஒரு சோஷியல் அக்ரிமெண்ட், அவ்வளோதான். அதாவது மனிதர்கள் தனி மனிதர்களாக அவங்களுக்கு சில ஆசைகள் அபிலாஷைகள் லட்சியங்கள் இருக்கலாம். அதை நிறைவேற்றிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணிக்கணும். அதான் வந்து சோஷியல் அக்ரிமெண்ட். அந்த அளவில் வச்சுக்கிட்டா இந்த 2வது எஃபெக்ட்ஸை வந்து பெருமளவு குறைக்கலாம். அதே போல் இந்த 3வது பாவம் தைரியங்கிறதே வந்து பயத்தை ஒழிச்சிக்கிறது தான். இப்போ தைரியம் அப்படிங்கிறது வந்து இந்த செல்லா விடத்து சினம் தீது அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். அதுபோல் இந்த கோபம் என்பது செல்லுபடியாகக்கூடிய இடத்துல வந்தால் பிரச்சனை இல்லை, பெரிய இடத்துல மோதி தொலைச்சிட்டா ஒம்பா போயிடும், அது ஒரு சிக்கல் இருக்குது. அடுத்தது வந்து இந்த 3வது பாவத்தின் பலன்கள் நமக்கு முழுக்க கிடைக்கணும்னா பயத்தை வந்து வெளிப்படியாக காட்டிடணும், ஹிப்போக்ரசி இருக்கப்படாது. இந்த 4வது பாவம், 4வது பாவம்னு வரும்போது இந்த தாய் வீடு வாகனம் கல்வி இதெல்லாம் வருது. இப்போ வந்து தாயை பற்றி என்னது குடியிருந்த கோயில் அது இது என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ஷாலினி அவர்கள் அவங்க ஒரு தொடர் எழுதியிருந்தாங்க. அதில் வந்து இந்த தாய் கேரக்டரை பற்றி சொல்லியிருந்தாங்க. எல்லாம் லாஜிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பக்கா, அதையும் புரிஞ்சிக்கணும். அதாவது மனுஷனுக்கு வந்து ஆதர்சங்களும் தெரியணும், நிதர்சனங்களும் தெரியணும், இல்லைன்னா சிக்கலாக போயிடும். அதே போல் வீடு, வீட்டை பற்றி கடந்த வீடியோவிலேயே சொன்னேன். வீடு என்பதே சமுதாயத்தின் மீதான நம்பிக்கையற்ற தன்மை. சொந்த வீடுங்கிறது வந்து சமுதாயத்தின் மீது தொடுக்கப்படும் போர், சைக்கலாஜிக்கல். அதே போல் வாகனம், இந்த வாகனத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னாப்பெல்லாம் ஞாபகம். அதாவது மனித உடலின் உஷ்ணநிலை 98.4, அந்த உஷ்ணநிலையில் குழந்தையை உருவாக்கக்கூடிய உயிரணுக்கள் வாழ முடியாது. அதனால தான் இயற்கை வந்து ஆணின் விதைகளை உடலுக்கு வெளியே படைச்சிருக்கு. இப்போ இந்த வாகனங்கள் வந்த பிறகு அவன் உள்ள ஒரு டென்டெக்ஸ் போட்டு மேலே வந்து இந்த ஜீன்ஸ் எல்லாம் போட்டு இதில் டிக்கியை வந்து 2-வீலர் ரெக்ஸின் மேலே வச்சு கச்சான் முச்சான்னு ஓட்டிக்கிட்டு கிடந்தான், எல்லாம் சேர்த்து போயிடும், உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும், மலட் தன்மை வரும். இது சயின்ஸு. அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து சுக்கரனுக்கு
இந்த வாகன காரகம் உண்டு. அதே போல் அந்த உயிரணுக்கள் அதுக்குண்டான காரகம் சுக்கரன் தான். இப்போ இந்த சுக்கிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதனுடைய வேர்ச்சொல் வந்து சுக்கிரன். இப்படி நிறைய மேட்டர் இருக்கு. அடுத்தது வந்து ஐந்தாம் பாவம். ஐந்தாம் பாவம்னு வரும்போது புத்தி, புத்தி அப்படிங்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே சரி. டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. இது நமக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்கிடணும். நம்ம உயிர் வாழ்தலுக்கு எது தேவையோ அது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும், அது ஒன்று. அதே போல் இந்த பெயர் புகழ், இப்போ வந்து இந்த விருது அப்படிங்கிற ஜுரம், அது நமக்கு இருந்தால் லெட்டர் பேட் அடித்தவங்களாம் வந்து ஆட்டிய போடுவாங்க, அது ஒன்று. அதே போல் நம் தகுதிக்கு மீறிய அங்கீகாரங்கள் நமக்கு கிடைப்பது நம்ம குழந்தைகளுக்கு நல்லதில்லை. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு எழுத்தாளராக போனியாகாமல் இருந்த வரைக்கும் என் மகள் அது எப்படி சொல்கிறது, இந்த காட்டு மரம் மாதிரி அவ பாட்டுக்கு வளர்ந்தேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போ வந்து இந்த இணைய உலகில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடச்சி ஒரு 10 ரூபா கேரண்டி அப்படிங்கிற நிலமை வந்ததோ அவளுக்கு சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு குழந்தையே கிடையாது, ஏன்னா அவருக்கு கிடைச்ச புகழ் அப்படி. இதே வந்து கலைஞரை பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு கிட்டாத அவ பெயர் இல்லை, ஆனால் அவருடைய வம்ச விருட்சம் செழித்து கொண்டே இருக்கிறது. இது ரெண்டும் வந்து இன்டர்லிங்க்டு. அதே போல் இந்த ஆறாம் இடம், ஆறாம் இடம் என்று பார்க்கும்போது எதிரி, எதிரிங்கிறவங்க இருக்கிறோம் வாழ்க்கையில், எதிரி இல்லைன்னா அது வாழ்க்கையே கிடையாது. எதிரிகள் வந்து இந்த ஆக்டிவேட்டர்ஸ், கிரியா ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க ரசாயனத்தில். இப்போ வந்து நான் ஏதோ ஒரு படத்தில் வருது பாருங்க, இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும்னா அந்த மாதிரி இருந்தாச்சுன்னா அதை விட மரணம் மேல். இப்போ நான் நலன்களை வகிப்பேன் அப்படிங்கிறது வந்து நான் நியாயத்தின் பக்கமும் நிற்க மாட்டேன், அநியாயத்தின் பக்கமும் நிற்க மாட்டேன் அப்படிங்கிறது அதெல்லாம் கைவாளித்தனம். அதே நேரத்தில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து அது சில சிக்கல்களை தரலாம். குறைஞ்சபட்சம் ஒரு ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டார் இந்த சமூக சீர்கேடுகளை அரசியலை விமர்சிக்கலாம், அதனால் அந்த ஆறாம் இடத்து தோஷம் குறையும். அதேபோல் இந்த நோய்கள் வந்து இந்த இயற்கை வைத்தியத்தில் சொல்லுவாங்க, இருப்பது ஒரே நோய், அது கூட வந்து உங்கள் நண்பன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய அசிமிலேஷனில் எலிமினேஷனில் பிரச்சனை வந்தால் அதை க்யூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உடல் செய்கிற முயற்சி தான் நோய். நீங்கள் வந்து இந்த அசிமிலேஷனோ எலிமினேஷனோ சரியாக நடக்கிறப்பல பிளான் பண்ணிக்கணும், அதுக்கு உடல் கொடுக்குற அலாரம் தான் நோய். எல்லா நோய்களும் ஒரே நோயின் அறிகுறிகள் தான். இப்படி அது போகுது சப்ஜெக்ட். அதைப்போல் நீங்கள் வந்து இந்த நோய் அந்த நோய் அப்படின்னு ட்ரீட் பண்ணாமல் ஹெல்த் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதேபோல் ஹெல்த் ரூல்ஸ்னால் சிம்பிள், சரியான சத்தான சரியான சமயத்திலான உணவு, உங்கள் தொழிலுக்கேற்ற உங்கள் வாழ்க்கை முறைக்கேற்ற உணவு. அதேபோல் கொஞ்சம் உடற்பயிற்சி, இது வந்து அந்த ஆறாம் இடத்து தோஷங்களை குறைக்கும். அடுத்தது வந்து முக்கியமான மேட்டர் என்னென்னா, விவாதங்களில் ஈடுபடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சரிங்கண்ணா, இப்போ நான் வந்து சில ஃபார்முலாலாம் உபயோகிப்பேன் ஃபேஸ்புக்கில், வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு வாதத்தை கமெண்டில் வைக்கும்போது நீங்கள் தெய்வம் பாஸ் அப்படின்னு முடிச்சிருவாங்க.
நீங்கள் விவாதத்தில் கலந்து கொண்டு அதில் வெற்றி கண்டால் அங்கே வந்து உங்கள் ஆறாம் பாவம் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும். அதன் விளைவு என்னவென்றால் உங்களுக்கு நோய் வரலாம், இல்லை பெருசாக கடன் வாங்க வேண்டி வரலாம். அடுத்தது வந்து ஏழாம் பாவம், இது மனைவியை காட்டுற பாவம். இந்த 7 இருந்து 12 வரைக்கும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.